ஜெய கிறிஸ்துவ தேவாலயத்தின் விசுவாச குடும்பத்தார் மற்றும் நேரிலே எங்களோடு பங்கு பெறும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிறு மாலை ஆராதனையிலே எங்களோடு கூட பங்கு பெறும்படியாக கர்த்தர் இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த மாலை ஆராதனையில் எங்களோடு கூட கலந்து கொள்ளும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தேவைகளை கர்த்தர் என்னதென்று அறிந்திருக்கிறீர். இந்த ஆராதனை வேலையில் கூட கர்த்தாவே அவருடைய எல்லா தேவைகளை சந்திக்கும்படியாய் அந்த உள்ளங்கள் தொடப்பரட்டும் சுவாமி. அவர்கள் ஆறுதல் தேர்தலும் அடையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, மாத்திரும் அழிவில்லான்பினிக்கே. ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. அவரின் நன்மைகள் அவனியோரறி துதித்து நாம் பாடுவோம். மன்னர் வரும் வேளை மன்னோ வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோரறி துதித்து நாம் பாடுவோம். மன்னர் வரும் வேளை மன்னோ வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. வலம் நிறை பூமி மாறும் காலம், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த முயமோ கலந்த ஸ்தோத்தரிப்போ. வலம் நிறை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த முயிர் மூச் கலந்த சோதரிப்போ. ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. மண்ணும் அதி நிறைவும் இன்னும் அவர் முன்பு மகிழ் நிலை கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் புழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதி நிறைவும் இன்னும் அவர் முன்பு மகிழ் நிலை கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் புழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போ துதி பாத்திரங்கள், காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. ஏறெடுப்போ துதி ஸ்தோத்திரங்கள், மாறிட அழிவில்லான்பினிக்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திரும் முடிவில்லான்பினிக்கே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையவனை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உந்தையவனை கைவிடல.
நெருங்கையாய் நான் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே உம்மை துதிப்பேன் ஏ எல்லோகே ஏ எல்லோகே ஏ எல்லோகே உம்மை துதிப்பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம் தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உம் தயவென்னை கைவிடல காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்தீர் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர் உடன்படிக்கை என்னோடு செய்தீர் இழந்திட்ட யாவை திரும்ப தந்தீர் உம்மை துதிப்பே உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல உம் தயவென்னை கைவிடல வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் எனக்கு மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் எனக்கு மாற்றி தந்தி வெக்கப்படல உம் தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல உம் தயவென்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி வெறும் கையாய் நான் கடந்து சென்றேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஜபமே ஜெயம். ஜபமே ஜெயம் ஜபம் ஜெய ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய ஜபமே ஜெயம் ஜபம் ஜெய ஜபமே ஜீவன் ஜபம் ஜெய ஜெபித்தீர ஜெபித்தீர ஜெயம் வருமே நான் ஜெபித்தீர ஜெபித்தீர ஜெயம் வருமே ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நாம் ஜபமே போராயுத நித்திய வழியில் வெற்றி சிறந்தீர் ஜபமே பேராயுத சத்துரு கோட்டையை தகர்த்திடவே நம் ஜபமே போராயுத நித்திய வழியில் வெற்றி சிறந்தி ஜபமே பேராயுதம்
ஓராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத ஓராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா அக்கினி சூளையில் அழியாமல் காத்த அனுதீன ஜெபஜீவிய ஆண்டவ சமூகத்தில் வல்லமை பேச்சி ஜபமே பேராயுத அக்கினி சூளையில் அழியாமல் காத்த அனுதீன ஜெபஜீவிய ஆண்டவ சமூகத்தில் வல்லமை பேச்சு ஜபமே பேராயுத போராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத போராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 ஹூயா அற்புத அடையாளம் நடந்திட வேணம் ஜபமே பேராயுத ஆண்டவ வருகையில் நாமும் பரந்தி ஜபமே பேராயுத அற்புத அடையாளம் நடந்திடவே நம் ஜபமே போராயுத ஆண்டவ வருகையில் நாமும் பரந்தி ஜபமே பேராயுத போராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத போராயுத பேராயுத ஜபமே சர்வாயுத ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜபமே ஜெயம் ஜபம் ஜெய ஜபமே ஜீவ ஜபம் ஜெய ஜபமே ஜெயம் ஜபம் ஜெய ஜபமே ஜீவ ஜபம் ஜெய ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே நான் ஜெபித்திட ஜெபித்திட ஜெயம் வருமே ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா ஜெயம் 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 அல்லேலூயா நன்றி கர்த்தாவே இந்த மாலை ஆறுதலில் கூட கர்த்தாவே எங்களோடு கூட கர்த்தாவே இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி எங்களை அபிஷேகத்துக்காக நன்றி எங்களை நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி எங்கள் நுகங்கள் எல்லாவற்றையும் முறித்ததுக்காக நன்றி எங்கள் எல்லா வியாதிகளும் எங்களுடைய எல்லா பலவீனங்களும் கர்த்தர் நீர் கற்றாவே சுகமாய் மாற்றினீரே அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே நீ தொடர்ந்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் இப்பொழுது நேரலையில எங்களோடு கூட ஆராதனையில பங்கு பெறுகிற விசுவாசிகளுக்கும் அப்படியா நீங்கள் கொடுக்கும்படி ஆயத்தமா இருப்பீங்க. ஏற்கனவே அணுகையிலான வழிமுறைகளை உங்களுக்காக அறிவித்திருக்கிறோம். மற்றும் ஒரு விஷயம் கூட அதை அறிவிக்க ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு நான் இப்பவே கொடுக்க விரும்புறேங்க. எங்கிட்ட அதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. நெட் பேங்கிங் மூலமா நான் கொடுக்க முடியும் அப்படி நீங்க சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய மொபைல் போனிலே ட்ரெம்பன் கிறிஸ்டியன் சென்டர்ங்கிற பேர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் 10192058207. மறுபடியும் வாசிக்கிறேன் 10192058207 அப்படின்னு அக்கௌண்ட் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து ஐஎஃப்எஸ்சி நம்பர் கோட் நம்பர் கேட்கும் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல SBIN 0002265. மறுபடியும் வாசிக்கிறேன் SBIN
0000 2262 அதை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் உங்கள் போனில் வரும். அதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீர்கள் என்றால் உற்சாகமான காணிக்கைகளை உடனடியாக நீங்கள் செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை கனமணலாம். வேதம் சொல்லுகிறது, என்னை கனமணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே கர்த்தாவே. இந்த வேளையிலே 0000 2262 அதை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் உங்கள் போனில் வரும். அதை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுவீர்கள் என்றால் உற்சாகமான காணிக்கைகளை உடனடியாக நீங்கள் செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரை கனமணலாம். வேதம் சொல்லுகிறது, என்னை கனமணுகிறவர்களை நான் கனமண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே கர்த்தாவே. இந்த வேளையிலே 0000 2262 அதை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க்
வேதத்தில் என்னை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவ்வண்ணமாகவே நான் இருக்கிறேன். நான் எவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னால் செய்ய முடியும். நான் எவைகளை எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் இந்த உலகிலேயே நான் பெற்றிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் அழியாத மாசற்ற ஜீவனுள்ள வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை வித்தாக அடங்கியிருக்கிறது. இன்று இப்பொழுது இந்த புத்தகத்திலிருந்து எனக்கு போதிக்கப்படும் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க என் இருதயம் விழிப்புள்ளதாய் இருக்கிறது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் எப்பொழுதும் இருந்த வண்ணமாய் கவலையோடும் பாரத்தோடும் வேதனையிலும் இல்லாமல் தேவனுடைய பதிலை பெற்றுக்கொண்டவளாய் சமாதானத்தோடு சந்தோஷமாய் தேவனுடைய சுகத்தோடும் பலத்தோடும் விடுதலையோடும் வெற்றியோடும் வாழ்ந்து காட்டப் போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்களா? நம்ம வாழ்ந்து காட்டணும். ஏன்னா நம்ம சாட்சிகளாய் இவ்வுலகில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அப்படிதானே இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் தானே பார்த்தோம். ஏசாயா 43:11-12 அப்படி தானே சொன்னார், நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் வேறொருவரும் இல்லை, நான் உங்களை ரட்சித்தேன், வேறொரு தெய்வம் உங்களை ரட்சிக்கலை, நான் தான் ரட்சித்தேன் என்பதற்கு நீங்கள் என்னவாக இருக்கிறீங்களா? சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அதை பற்றி 1ஆம் தேதியே உங்களுக்கு சொன்னேன் நான். இன்றைக்கு நாம் வாழுகிற வாழ்க்கை கர்த்தர் தான் ரட்சகர், அவர் ஒருவர் தான் தெய்வம், அவரே நம்மை ரட்சித்தார் என்பது எப்படி ஜனங்களுக்கு புரியும் தெரியுமா? நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஆமேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் சாட்சிகளாய் இவ்வுலகில் வாழும்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நம் வாழ்க்கை இருக்கணும். எனவே தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரையும் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாய் சாட்சிகளாய் இவ்வுலகில் நாம் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 இயேசு பரமேறும் முன்பதாக சொன்ன
இந்த காரியத்தை வலியுறுத்தி இந்த மாதத்திலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நம் மூலமாய் ஒவ்வொரு நாளும் நிறைவேறும். பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார். அநேகருக்கு அவர் தன்னை உயிர்த்தெழுந்தவராய் காண்பித்தார். பிறகு அவர் சொல்கிறாரு 46 பார்க்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3 மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது, அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இன்னைக்கு ஏன் எல்லாமே மூடித்த பிறகும் ஏன் இப்படி ஒரு முயற்சி? எந்த சபையும் சும்மா இல்லை, எல்லாரும் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்குறோம், முயற்சி செய்கிறோம், இதற்காக நேரத்தை செலவழிக்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிறோம். ஏன்னா எப்படியாவது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். கட்டிடம் மூடப்பட்டிருக்குது, ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இந்த டெக்னாலஜிலாம் கத்தர் வச்சிருக்கிறாரு. இயேசு சொன்னார், அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. யாருக்கு? சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். என்ன பிரசங்கிக்கப்படணும்? இயேசு மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் அவசியம் என்பதை பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்கு இயேசு அடுத்தது சொல்கிறாரு 48 நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறேன், நாம் மனம் திரும்பினோம், நாம் விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பை பெற்றோம், பாவ மன்னிப்போடு அநேக ரட்சிப்பில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றிருக்கிறோம். நம்மளை இயேசு எப்படி சொல்கிறாரு? நீங்கள்தான் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆமென். சாட்சிகளாக வாழலாமா? அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன சொன்னார்? ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்துட்டாரு, இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அந்த நற்செய்தி உலகமெங்கிலும் அறிவிக்கப்படுகிறது, நாமும் இதை கேட்டோம், நாமும் மனம் திரும்பினோம், நாமும் இந்த நாளிலே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்புக்குள் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சிகளாய் வாழும்படி உன்னதத்திலிருந்து ஒருத்தரை அனுப்ப போகிறேன், ஒரு ஆவியை அனுப்ப போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 3 நபரை நான் அனுப்ப போகிறேன், நீங்கள் பலன் கொள்ளுங்கள், சாட்சிகளாயிருங்கள். அன்னைக்கு சீஷர்களுக்கு சொன்னாரு, இன்றைக்கு நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆவியானவரின் காலகட்டத்தில் வாழ்கிறோம், ஆவியானவர் நமக்குள் வாழ்கிறார், அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் இதை நினைப்பூட்டுகிறார், ரட்சிப்பு நிமித்தம் கர்த்தருடைய அனைத்து நன்மைகள், அனைத்து விடுதலை, ஆசீர்வாதம் உனக்குரியது என்பதை நினைப்பூட்டுகிறார், நாம் அதை பெற்றுக்கொண்டு சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஆமேன். அதை பெற்றுக்கொள்ளணும், சாட்சியாக வாழணும். அதுக்கு தான் ஜபம் என்பது நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பங்காய் இருக்கிறது. இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், அவர் பரமேறினார். போவதற்கு முன்பாக நம்முடைய கரங்களிலே அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கார். சாத்தானை மடங்கடித்து வெளியரங்க கோலமாக்கி அவனிடத்துலேருந்து எல்லாத்தையும் பிடுங்கி, அவன் வச்சிருந்த அதிகாரம் வல்லமை எல்லாத்தையும் பிடுங்கி, தேவனை விசுவாசிக்கிற, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற உனக்கும் எனக்கும் அவர் கொடுத்துட்டு போனார். இன்றைக்கு அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்கிறதே, அதை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாய் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கேட்டு தேவனுடைய நன்மைகளை பெற்று உலகத்தில் சாட்சிகளாய் வாழ வேண்டும். ஆமென். தொடர் போதனைக்கு கடந்து செல்வோம். நாம் ஜெபத்தை குறித்து அநேக காரியங்களை பார்த்தோம். ஏன் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்,
தேவனுடைய வார்த்தையும் விசுவாசமும் ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியம், பதிலை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக எப்படி ஜெபிக்கணும் எல்லாம் பார்த்தோம். இப்போது இந்த ஜூலை மாதத்திலிருந்து நீதிமான்களின் ஜெபம் அல்லது ஒவ்வொரு விசுவாசியின் ஜெபம் எவ்வளவு மகிமையானது மேன்மையானது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு மூல வசனமாய் யோவான் கெழுதின சுவிசேஷம் 16:23-24-26 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இங்கே பாருங்க, ஒரு சில வார்த்தைகள் அடிக்கடியாக சொல்கிறாரு. அதை குறித்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அந்த நாள் அந்த நாள்ன்றாரு. அவர் சொன்ன அந்த நாள் தான் இப்போ நம்ம வாழ்கிற இந்த நாள். அவர் அந்த நாள் என்று சொன்னது விடுதலையின் நாள், ரட்சிப்பின் நாள், பாவ மன்னிப்பின் நாள், நம்மை நீதிகரித்த நாள். அந்த நாள் வரும் பொழுது உங்கள் ஜபம் வேற மாதிரி இருக்கணும், என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதாவானவர் உங்களுக்கு தருவார்னு சொல்கிறாரு. பிறகு சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியதே இல்லை, நான் கேட்க வேண்டியதே இல்லை, என் நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்டால் நானே கேட்டது கொப்பாக இருக்குது, எனவே நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து தான் நம்ம பார்த்தோம். அந்த நாள் என்பதை குறித்து பார்த்தோம். இயேசுவின் நாமம் எத்தனை வல்லமை உள்ளது, எப்படி அவருக்கு அத்தனை மகத்துவமான நாமம், அவர் நாமம் எப்படி உயர்த்தப்பட்டது, எப்படி அவர் நாமத்திலே பிசாசுகள் ஓடுகிறது, எப்படி அவருடைய நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்த்து வந்தோம். போன ரெண்டு வாரமாய் தேவனுடைய நாமம், இயேசுவின் நாமம் நமக்கு அதிகார பத்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்ன அதிகார பத்திரம்னா அவருடைய நாமம் மாத்திரம் நம்ம கையில் இருக்குது. அவர் சரீரப்பிரகாரமாக நம்மோடு கூட இல்லை, ஆனாலும் நாம் அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய கையெழுத்தை போடுற மாதிரி நாம் போட்டு எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம போன ரெண்டு வாரமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த நாமத்தினாலே எவ்வளோ கிருபை, எவ்வளோ பிரயோஜனம், எத்தனை காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து அனுதின வாழ்க்கையிலே இந்த இயேசுவின் நாமத்தினால் நாம் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சபைக்கான நன்மைகளை குறித்து பார்த்தோம், பிசாசுகளை எப்படி துரத்த முடியும் அதெல்லாம் பார்த்தோம். நம்முடைய அனுதின வாழ்க்கை விசேஷமாக இந்த காலகட்டத்திலே பேண்டமிக்னு சொல்கிறோம், உலகமெங்கிலும் தாக்கி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வாழுகிற காலம் இல்லை, எப்போ இருந்தாலும் ஒவ்வொரு நாளின் தேவைகள், ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்திலே நாம் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் குறைவிலே வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த காலகட்டம் குறைவை தான் தருது. உலகமெங்கிலும் பஞ்சம் என்கிற எதிரொலி தான் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பஞ்சகாலத்திலும் கர்த்தர் ஒரு திருப்தியான வாழ்க்கையை கொடுக்க வல்லவர். எப்படி? அவருடைய நாமத்தினாலே நாம் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போ இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து அப்போஸ்தல நடபடிகளில் அந்த 3 அதிகாரத்தில் ஆரம்பித்தாங்க பாருங்க, அதிலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் அநேக காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே அவர்கள் நடத்தினார்கள்.
வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல் 35 ஆண்டுகள் நடைபெற்ற சம்பவங்கள் தான் அப்போஸ்தல நடவடிகள். ஆதி அப்போஸ்தல நாட்களிலே சீஷர்கள் அவர்களோடு கூட பவுலும் சவுலாயிருந்த பவுல் அவரும் சேர்ந்து கொண்டு இன்னும் அநேகர் தேவனை விசுவாசித்தவர்கள் இணைந்து கொண்டு இயேசுவின் நாமத்திலே சாதித்த காரியங்கள் அப்போஸ்தல நடபடிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட அது நிற்கவில்லை. அப்போஸ்தல நடபடிகள் எல்லாரும் சொல்வாங்க, பெரிய வேத சாஸ்திரிகள்லாம் சொல்லுவாங்க, அது அன்னைக்கு அந்த 35 வருஷத்தோடு இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கும் அப்போஸ்தலர்களாகிய நம்மூலமாய் நடைபெறுகிற நடபடிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. தொடர்ந்து இயேசுவின் நாமத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த அப்போஸ்தல நடபடிகளுக்கு அப்புறம் ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், எபேசியர், கலாத்தியர், எபேசியர், இப்படி அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது. அந்த நிருபங்கள் பவுல், யாக்கோபு, யோவான், பேதுரு என்று அநேகர் அந்த நிருபங்களை எழுதினார்கள். அந்த நிருபங்களிலும் சபையும் விசுவாசிகளும் எப்படி அனுதினமும் தேவனுடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வெற்றியோடு வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி அரிசி பருப்புக்கு மாத்திரம் இல்லை, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா வேணும் அதுக்கு மாத்திரம் இல்லை இயேசுவின் நாமம். ஒவ்வொரு காரியம், ஆவி, ஆத்மா, சரீரம், பொருளாதாரம், குடும்பம் அப்படின்னு எல்லாவற்றின் தேவைக்கும் இயேசுவின் நாமம் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டது என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நிருபங்களிலும் அப்போஸ்தல நடபடிகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டதுன்னா, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறை இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும், திரும்பவும் சொல்கிறேன், குறை தேவைன்னும் பொழுது சரீரப்பிரகாரமான அல்லது பொருளாதார காரியத்தை மாத்திரம் நினைக்காதீங்க. ஆவியிலும் ஆத்மத்திலும் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற அனைத்து குறைகளை நிறைவாக்க, அனைத்து தேவைகளை சந்திக்க, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட இயேசுவின் நாமத்திலே அவர்கள் பேசினார்கள், உபதேசித்தார்கள், ஜெபித்தார்கள், காரியங்கள் வாய்க்கப்பட்டது. அதுக்கு தான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இயேசுவின் நாமம் உபயோகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி. 1 கொரிந்தியர் 5:4 முதலாவது நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5:4 இங்கே பாருங்க, நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில், அதாவது இது 1 வசனத்திலிருந்து வாசித்தாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா கொரிந்து சபை என்று சொல்லும் பொழுது அந்த நாட்களிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டு கொரிந்து பட்டணத்திலே விசுவாசிகளானார்கள். ஆனால் அந்த சபையார் பெரிய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாகி பாவ வாழ்க்கை வாழ்ந்து, அந்த கொரிந்து பட்டணமே பாவம் நிறைஞ்ச பட்டணமாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட நபர்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் நாமத்தை அவர்கள் அங்கீகரித்து இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அவர்கள் விசுவாசிகளானார்கள். ஆனால் விசுவாசிகளான பிறகும் விசுவாசிகள் மத்தியிலே ஒரு சில பாவங்கள் இருந்தது. அதை கடிந்து கொள்ளும் பொழுது பவுல் இப்படி எழுதுறாரு, உங்களுக்கு 1 வசனத்திலேருந்து நான் வாசித்து காட்டுறேன். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. இது உலகத்தாரை குறித்து சொல்லலை, உலகத்தில் விபச்சாரம் இருக்குது, வேசித்தனம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இது சபை, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், அவர்களை குறித்து பவுல் எழுதுறாரு. விபச்சாரம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு ரகசியமாக சொல்லப்படலை, பிரசித்தமாய் சொல்லப்படுது, எல்லாருக்கும் தெரியுது. நீ வாழுகிற ஒழுங்கீனமான வாழ்க்கை, ஒழுங்கற்ற வாழ்க்கை, இம்மாரல் லைஃப் எல்லாருக்கும் தெரியுது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே,
அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. அஞ்ஞானிகள் கூட அப்படி செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்படாதவங்க கூட இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்யலையே. தகப்பனுடைய மனைவி என்று சொல்லும்பொழுது தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை அவர்களோடு விபச்சாரம் பண்ணுகிறாயே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே அவங்களோட இல்லை, அவர் பவுல் வந்து லெட்டர் தான் எழுதுறாரு, உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும், இந்த வசனம்தான், நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில். ஆங்கிலத்தில் எப்படின்னா, வி ஹவ் கம் டுகெதர் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கூடி வருகிறோமே. கூடி வந்திருக்கிறையில் நீங்களும் நானும், நான் தூரமாக இருக்கிறேன் ஆனால் என் ஆவி உங்களோட இருக்குது, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, இவ்வளோ பெரிய பாவம் செய்கிறான், அவனை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் கண்டிக்கலை, நீங்கள் அவனுக்கு புத்தி சொல்லலை, ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அவனை மாம்சத்தின் அழிவுக்காக அவன் ரட்சிக்கப்படணும், அவன் இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே அவன் ரட்சிப்பு காக்கப்படணும், ஆவியிலே கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு பாதுகாக்கப்படணும், இந்த சரீரத்தின் பாவத்தினாலே அவன் இந்த ரட்சிப்பை விட்டுறக்கூடாது, அவன் மாம்சம் அழிஞ்சு போனாலும் சரி ரட்சிப்பை விடக்கூடாது, அதனால் அவன் என்ன பண்ணணும், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை சொல்றார், தீர்ப்பு சொல்லுகிறார். அப்ப பழைய புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சபையிலே கடிந்து கொள்ளுவதும் தீர்ப்பு சொல்லுவதும் அவர்கள் உரைத்த உபதேசங்களும் இயேசுவின் நாமத்தினாலே செய்யப்பட்டது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இது கூடவா இயேசுவின் நாமம் வேணுமாங்க, நிச்சயமாக வேணும், ஏன்னா பரிசுத்தம் மிக மிக அவசியம், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம், சந்தோஷம்தான், தேவன் எனக்கு உரிமை கொடுத்துட்டார், நான் தான் பிள்ளை, கரெக்டு தான், எனக்கு தேவன் வல்லமையை வச்சிருக்கிறார், ரொம்ப நல்லது, ஆனால் வல்லமையையும் அதிகாரத்தையும் உரிமையும் பெற்ற நாம் அதை தவறாக உபயோகப்படுத்தி பாவ வாழ்க்கை வாழக்கூடாது. அதுக்காக தான் அன்னைக்கு கடிந்து கொண்டு சொல்ற, அன்னைக்கு அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு அநேகருக்கு அது ஒரு எச்சரிக்கையாய் பாடமாக விளங்கிற்று. அவர் சொன்னாரு, சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து அவன் மாம்சம் அழிஞ்சு போட்டோம், அவன் செத்து போனா கூட பரவாயில்ல, ஆனா அவன் ஜீவன் தேவனிடத்தில் சேரணும், அவன் ரட்சிப்பு காக்கப்படணும் என்று இயேசுவின் நாமத்தினாலே அவர் கட்டளையிட்டார். அதே கொரிந்து சபைக்கு 6:11 11 வசனத்தில் பாருங்க, திருப்பியும் அதே மாதிரிதான் சில காரியங்களை சொல்லுகிறார். 9 வாசிக்கிறேன், 1 Corinthians 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாதாரணைக்காரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கு. விசுவாசிகள், தேவனை அறிந்தவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், சபையார், அவர்களுக்கு சொல்றாரு, இந்த பட்டியலில் இருக்கிறவங்க வஞ்சிக்கப்படாதீர்கள், ஏமாந்துடாதீங்க, இந்த பட்டியலில் இருக்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. 11 இன்னும் சொல்றாரு, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால உங்களில் சிலர் எப்படி இருந்தீங்க, இந்த லிஸ்ட்ல இருந்தீங்க, இந்த பாவத்தை செய்கிறவர்களா இருந்தீர்கள், ஆயினும்
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும். இயேசுவின் நாமம் மிக மிக முக்கியம். முந்தி பழைய வாழ்க்கையில் அப்படி இருந்தீங்க, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். இன்றைக்கு விசுவாசிகளுடைய ஸ்தானம் என்ன, அவர்களுடைய ஸ்டாண்ட் அல்லது அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்க பதவி என்னன்றத இயேசுவின் நாமத்தில் சொல்றாரு. அவர் சொல்றார், முந்தி இப்படிலாம் இருந்தோம், முந்தி பாவ செய்கைக்கு உட்பட்டிருந்தோம், ஆனால் இப்போ எப்படி இருக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய இரத்தத்தினாலும் ஆவியினாலும் கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்திலே பரிசுத்தத்தை குறித்து சொல்லாமா? சொல்லணும். எப்படி இயேசுவின் நாமத்திலே எனக்கு இன்னைக்கு இந்த சுகம் வேணும்னு சொல்லி கேட்கிறோமோ, அதே மாதிரி இயேசுவின் நாமத்திலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்பதை நினைவு கூறணும், அப்படியே வாழணும். அடுத்து சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. விசுவாசிகள் நினைக்கிறாங்க, என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சாருங்க, என்ன ஆண்டவர் உயர்த்திட்டாருங்க, எனக்கு ஆண்டவர் இதை கொடுத்துட்டாருங்க, எனக்கு நல்லா வந்துருச்சுங்க எல்லாம். கரெக்டு. பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். கீழே இருக்க வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க, எப்படி நம்ம அவயவங்களை காத்துக்கொள்ளணும், எப்படி நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்ளணும், எப்படி வேசித்தனத்திற்கு விலகி ஓடணும், எப்படி இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியின் ஆலயமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். இந்த பரிசுத்த வாழ்க்கை எப்படி உங்களுக்கு கிடைச்சிதான், இயேசுவின் நாமத்தில் கிடைச்சிது. அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லிதான் இன்றைக்கும் இந்த பாவம் நிறைந்த உலகம், அசுசி நிறைந்த உலகம், இந்த உலகத்திலே நாம் தப்பிக்கொள்ள, பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள இயேசுவின் நாமத்தை அனுதினமும் உபயோகப்படுத்த வேண்டும். எப்படி உபயோகப்படுத்தணும், ஒவ்வொரு நாளும் உபயோகப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் குளிக்கிறோமா? குளிக்காதவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இப்போலாம் சில டைம் ரெண்டு தடவை மூன்று தடவை கூட குளிக்கிறாங்க எல்லாம். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தால் குளிக்கிறாங்க, வெளியே போயிட்டு வந்தால் கையை கழுவுறாங்க, காலை கழுவுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது குளிக்கிறோம். ஏன் அசுத்தம் ஓட்டிக்குது? என்னங்க, வீட்டிலே தானே இருக்கிறோம், கிளீனாக தானே இருக்கிறோம். இல்லை இல்லை, எப்படியோ வேர்க்குது, எப்படியோ அசுத்தமாக இருக்குது, அந்த நாத்தத்தை போக்கணும், அந்த அசுத்தத்தை போக்கணும், குளிக்கிறோம். அப்படி தான் உலகில் வாழுகிற வாழ்க்கை நம்மை அறிந்தோ அறியாமலோ நம்மை அசுசிப்படுத்துகிறது, அசுத்தப்படுத்துகிறது, கரைப்படுத்துகிறது, மாசுபடுத்துகிறது. இயேசுவின் வார்த்தையினால் கழுவப்படணும், நாமத்தினால் கழுவப்படணும், ஆவியினால் கழுவப்படணும், இரத்தத்தினால் கழுவப்படணும். நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை எப்படி உபயோகப்படுத்தணும் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் சாப்பிட்றதுக்கும், வெறும் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கும் அதுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். உள்ளான மனிதனிலிருந்து ஆரம்பிக்கணும், ஆவிக்குரிய ஆவியின் மனிதனிலிருந்து ஆரம்பிக்கணும். எனவே தான் எபேசியர் இல்லை, ஒவ்வொரு நிருபங்களிலும் இப்படி பவுல் எழுதி விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். எபேசியர் 5:20 எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அது வரும்போது நோட் பண்ணிக்கணும் நீங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஒவ்வொரு நாளும் அதுக்கு கீழே பார்த்தா எதுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் தெரியுது. மனைவிகள், கணவன் குடும்ப வாழ்க்கை, இது எப்படி நல்லா இருக்கணும், எப்படி ஐக்கியமா இருக்க முடியும், எப்படி அன்பா இருக்க முடியும் அப்படின்னா,
எப்படி ஆரம்பிக்கணுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறது எதுக்கு? ஸ்தோத்திரம் பண்ணுறோம் சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன்றது எதுக்கு? அர்த்தம் இல்லாமல் பண்ணுறோமா? பவுல் சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் இல்லைன்னா முதல்ல ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கணும், முதல் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை புரிந்து கொள்ளணும், எல்லாவற்றிற்காகவும் எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிய முடியும். மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிய முடியும், புருஷர்கள் மனைவியின் மேல் அன்பு கூற முடியும், பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிய முடியும். எங்கே ஆரம்பிக்கணும்? இயேசுவின் நாமத்திலே நாம் துதிக்க ஆரம்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமேன். இந்த இயேசுவின் நாமம் எல்லா நாமத்தை விட உயர்த்தப்பட்டது, பார்த்தோம் இல்லையா? பிலிப்பியர் 2:9-11 வாசித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வாசித்திருக்கிறோம், ஆதலால் தேவன் இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வானோர் பூதலர்த்தோர் பூமியின் கீழானோருடைய யாவருடைய முழங்கால் முடங்கும்படியாகவும் எல்லாருடைய நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாகவும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு தந்தருளினார். ஆமேன். அப்போ அப்படிப்பட்ட நாமம், நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் லேசான நாமம் இல்லை, நமக்கு அதிகாரபூர்வமாய் அதிகார பத்திரமாய் கொடுத்துருக்கிறாரே ஆண்டவர். அந்த நாமம் ஏதோ ஒரு சாதாரண பேர் இல்லைங்க, இது எல்லா சக்திகளையும் அடக்கி ஆளக்கூடிய வல்லமை நிறைந்த நாமம். இதை அறிந்து கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்திலே அனுதின வாழ்க்கையிலே ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஆமென். கொலோசியர் 3:17 வேதம் சொல்லுகிறது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், என்ன செஞ்சா? எதை செய்தாலும், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம், எதை செய்தாலும்னா வெறும் ஆவிக்குரிய காரியத்தை மாத்திரம் சொல்லலை, என்ன செஞ்சாலும், சாப்பிட்டாலும் படுத்தாலும் வெளியே போனாலும் எதையாவது வாங்கினாலும் விற்றாலும் எதை செஞ்சாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து, நோட் பண்ணிக்கோங்க, எப்படி செய்யணுமா? எதை செய்தாலும், பேச்சில் செஞ்சாலும் சரி, கிரியையில் செஞ்சாலும் சரி, எதை செய்தாலும், ஆவி ஆத்மா சரீரம் பொருளாதாரம் குடும்பம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தாலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமேன். அப்போ வார்த்தை கிரியை இதுதான் நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொரு நாளும் இப்படி தானே செய்கிறோம், பேசுகிறோம், கையில் செய்கிறோம். அதை பேச்சு கிரியை செய்கிறதுக்கு முன்னால் இன்னொரு செயல் உள்ளே நடக்குது, அதுதான் நினைவுகள். அந்த நினைவுகள் தேவனுடைய நினைவுகளாய், தேவனுடைய வார்த்தையாய், தேவனுடைய வல்லமை நிறைந்த நினைவுகளாய் இருக்கும் பொழுது வார்த்தையை வாயை திறந்தாலும் சரி, கையினாலே நாம் எதை செய்தாலும் சரி, அதை இயேசுவின் நாமத்தில் செய்து நாம் ஜெயம் பெற முடியும். ஆமேன். அப்போ எல்லாத்தையும் நம்ம கையில் கொடுத்துட்டார், என்னங்க நான் பண்ணுறேன் ஒன்றுமே நடக்கலையேங்க, அப்படி இல்லை. இங்கே சொல்லிட்டார், எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும், அவர் நாமத்தை விசுவாசி செய், அவருடைய நாமத்துக்காக செய்யுங்க, மனுஷருக்காக செய்ய வேணாம், மனிதர்களுக்காக இல்லை, பார்வைக்காக அல்ல, நீங்கள் தேவனுக்காக செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை உச்சரித்து செய்யுங்க, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து செய்யுங்கள். அல்ல இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு? எதையும் முறுமுறுத்து செய்யாதீங்க, எதையும் குறை சொல்லி செய்யாதீங்க, எல்லாத்தையும் எப்படி செய்யுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி செய்யுங்க, தேவனுக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். அதுக்கு அடுத்ததும் என்ன சொல்கிறாரு? மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படியுங்க, புருஷர்களே அன்பு கூறுங்கள், பிள்ளைகளே பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போ குடும்பம், இந்த குடும்ப வாழ்க்கைக்கு நாம் மேன்மையாய் அன்பு ஐக்கியம் ஒருமனப்பாடு எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் பரலோகமாய் இவ்வுலகில் வாழ வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செய்யணும்,
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இது ஏன் இத்தனை வசனங்கள் வாசிக்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை நாம் மறந்து விடக்கூடாது. அந்த வல்லமை கையில் இருக்க சாவியை மறந்துடக்கூடாது. மறந்துட்டு இங்கே ஓடலாமா, அங்கே ஓடலாமா, அங்கே கேட்கலாமா, அவங்கள ஜெபம் பண்ண சொல்லாமா, அவங்க கிட்ட கத்தர் என்ன சொன்னார், உனக்கு சொன்னதை நீங்கள் செய். உங்கள் கையில் சாவி கொடுத்தாரு, உங்கள் கையில் இயேசுவின் நாமம் என்கிற அதிகார பத்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம செயல்படணும், வசனம் கொடுத்துருக்கிறாரு, எப்படி செயல்படணும்னு அறிவுறுத்துகிறார். நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரெண்டு தெசலோனிக்கேர் எடுத்துக்கொள்வோம். ரெண்டு தெசலோனிக்கேர் 1:11 ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அழிக்கும் கிருபையின்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், நோட் பண்ணணும், உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த பவுல் ஒரு ஜெபம் பண்ணுறாராம் தெசலோனிக்கேய சபைக்கு. அவர் சொல்கிறாரு, நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அழிக்கும் கிருபையின்படி, கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், ரெண்டாவது உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சான், உங்களுக்கு ஏன் கொடுக்கப்பட்டுச்சான், நீங்கள் அவரிடத்தில் மகிமைப்படும் பொருட்டாக. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்கள் வாழ்விலே மகிமைப்படும் பொருட்டாக. அவர் உங்களை தெரிந்து கொண்டாரே, அவருடைய சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் மூலமாய் நிறைவேற்றும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இது ஜபம் நம்ம செய்யலாம்ல, இயேசுவின் நாமத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கலாம்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உடைய கிருபை எங்களுக்கு கொடுத்துட்டீரு, உடைய நாமத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரு, ஆனால் நான் இதை ரெண்டையும் வச்சு என்ன பண்ணணும், நீர் மகிமைப்படணும், பிதாவாகிய தேவன் மகிமைப்படணும், உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும், விசுவாசத்தின் கிரியை பலமாய் என் வாழ்க்கையிலே நிரூபிக்கப்படணும், அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வாழ்க்கையிலே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சுகமாய் வாழ்ந்தால் அது அவருக்கு மகிமை. ஆமேன். நாம் விடுதலையோடு வாழ்ந்தால் அது தேவனுக்கு மகிமை. நாம் செழிப்பாய் வாழும்பொழுது அது அவருக்கு மகிமை. நாம் பரிசுத்தமாய் வாழும்பொழுது அது தேவனுக்கு மகிமை. நாம் சமாதானமாய் வாழும்பொழுது அது தேவனுக்கு மகிமை. ஆனால் சமாதானம் இல்லைங்களே, அப்பப்போ பாவத்தில் விழுந்துடுறேனே, கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குதே, வியாதியின் படுக்கையில் இருக்கிறேனே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்களுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையோடு கூட இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள் விசுவாசம் பலமாய் கிரியை செய்கிற வல்லமை கொடுத்திருக்கிறார். அவருடைய சித்தம் தான் உங்கள் வாழ்விலே நடைபெற வேண்டும். அதை தான் இயேசுவின் ஜெபத்திலையும் சொல்லி கொடுத்தார். பரலோகத்தில் செய்யப்பட வேண்டிய சித்தம் பூலோகத்திலே செய்யப்படணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனால் கேட்குறது யாரு, நீங்களும் நானும் தான். இல்லைங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சிலர் இருந்தாங்கன்னா அப்படி தான் நடக்கும். நடக்கிற சம்பவங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நீங்கள் உபயோகித்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் சுகத்தை எடுத்துக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்திலே நான் நிறைவை பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்திலே சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சில சொல்ல சொன்னங்க. நான் 2-3 ஜெபம் பண்ணங்க, ஒன்றும் நடக்கலை. பதில் பெறும் வரைக்கும் தேவனை துதித்து கொண்டிருங்கள். பதில் உங்களுடையது, ஏன்னா வல்லமையை உங்களுக்குள்ளே தான் வச்சுருக்கிறார்.
விசுவாசத்தின் கிரியை பலமாய் உங்களிடத்தில் நிறைவேறும்படி கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறார். எபேசியர் 3:20 அப்படிதானே சொல்றாரு, நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மேலான வல்லமை, மேலான வல்லமை உங்களிடத்தில் கிரியை செய்யணும். அந்த வல்லமை கிரியை செய்யும் பொழுது நீங்கள் மேலானவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2 தெசலோனிக்கேயர் 3:6 பாருங்க, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இங்கே திருப்பியும் ஒழுங்குக்கு வராரு, சீர்கேடாய் வாழுகிற ஜனங்களுக்கு சொல்கிறாரு. விசுவாசிகள் மத்தியில் சிலர் ஒழுங்கற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், தேவனுடைய வார்த்தையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காம பாவ வாழ்க்கை வாழுகிற, ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழுகிற, சீர்கேடாய் வாழுகிற வாழ்க்கை வாழுகிற சகோதரன்னா விசுவாசி. அப்படிப்பட்டவங்க இருந்தால் புத்தி சொல்லணும், புத்தி சொல்லி திருந்தலைனா அவர்களை விட்டு விலக வேண்டும். அதை எப்படி சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறோம். ஆமேன். அப்ப ஏன் இயேசுவின் நாமத்தை அப்பப்போ உபயோகப்படுத்தினாங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் சொல்லும்போது அது எப்படி இருக்குதுன்னா, இயேசுவே சொன்னது போல இருக்குது. அதனால்தான் ஒவ்வொரு கட்டளை, ஒவ்வொரு ஜபம், ஒவ்வொரு வேண்டுதல், ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தை நிருபங்களிலே உபயோகித்தார்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இங்கே நோட் பண்ணணும், அவருடைய நாமத்தை துதிக்கும், இயேசுவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அப்ப ஸ்தோத்திரம் செய்யும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம், அவருடைய நாமத்துக்கு தான் ஸ்தோத்திரம், எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும். யாக்கோபு 2:7 இது முதல் வசனத்திலேருந்து வாசித்தீங்கன்னா, ஒரு சபையிலே விசுவாசிகள் வரும்பொழுது பட்சபாதமாக எப்படி நடத்துகிறாங்க, ஒரு பணக்காரர் வந்தால் எப்படி அவங்ககிட்ட நடத்துகிறாங்க, ஏழைங்க வந்தால் எப்படி பண்ணுறாங்க, பணக்காரன் வந்தால் சேரை இழுத்து போட்டு உட்காருங்க, இருக்கிறதுலே நல்ல சேராக தொடச்சி போட்டு உட்கார வைக்கிறோம், ஏழைங்க வந்தால் அப்படி போய் தரையில் உட்காரு அப்படின்றோம், அதெல்லாம் சொல்லிட்டு எப்படி தரித்திரரை கனவீனம் பண்ணுறோம், ஐஸ்வர்யவான்களை கனம் பண்ணுறோம் அப்படிலாம் சொல்லிட்டு 7 வசனத்திலே அதை குறித்து சொல்லும். சபையில் இப்படிப்பட்ட பாகுபாடு இருக்கும் பொழுது உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை இப்படி செய்கிறவர்கள் அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் தரித்திர ஒடுக்கிறாங்களே, அப்படி செய்யும் பொழுது யாரை தூஷிக்கிறாங்க, நாமத்தை, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நல்ல நாமம், உங்களுக்கு தரிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தை அவர்கள் தூஷிக்கிறார்கள். அப்ப இயேசுவின் நாமம் தூஷிக்கப்படுறதுக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படல, அது கனம் பண்ணப்படுகிற நாமம், மரியாதைக்குரிய நாமம், நல்ல நாமம், உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமத்தை நம்முடைய அவ செயல்களால் அவமதிக்க கூடாது. அதனால்தான் சொல்றாரு, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை இப்படி பண்றவங்க தூஷிக்கிறார்களே. அதே யாக்கோபு 3:15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து 14:15 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய்
பொய் சொல்லாமலும் இருங்கள். இல்லை சாரி, யாக்கோபு 5:14-15. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு, நோட் பண்ணிக்கோங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்ப இங்க யாக்கோபு எழுதுறாரு, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பனை வரவழைக்க கடவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வியாதிப்படும் பொழுது சொல்லி அனுப்பலாம், நாங்களே சபையில் அப்படி தான் சொல்லுவோம், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையோ தேவை இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்லுங்கள், சொன்னால் நாங்கள் வருவோம். ஏன்னா நாங்கள் மாதம் மாதம் வீடு விசிட் பண்ணுறவங்க கிடையாது, அதனால் நீங்கள் கூப்பிடும் பொழுது நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அநேகர் வியாதிப்படும் பொழுதும் பலவீனப்படும் பொழுதும் சொல்லுவாங்க. இப்பொழுதும் இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் ஃபோனில் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம் செய்கிறோம். ஆனால் இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக அப்படின்னும் பொழுது முதலாவது இவங்களும் ஜெபம் பண்ணோம். அதை தான் 13 சொல்கிறாரு, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், உங்களில் ஒருவன் வேதனையில் இருந்தா குறைவில் இருந்தா ஜெபம் பண்ணணும். அதாவது என்ன சொல்றாருன்னா, துன்பம் வியாதி வேதனைகள் வரும் பொழுது முதல்ல ஜெபம் பண்ணுங்க. முதல்ல எடுத்தோடனே ஃபோன் இல்லை, முதல்ல எடுத்தோடனே எங்க போய் ஜெபம் பண்ணலாம் அது இல்லை, முதல்ல எடுத்தோடனே அவரை கூப்பிடலாமா இவரை கூப்பிடலாமா, முதல்ல நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் 13 முதல்ல வாசிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய பலவீனத்தில் நீங்கள் முதல் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளணும். பிறகு அது விடுதலை ஆகலை, அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னும் பொழுது சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். மூப்பர்கள் வருவாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காரு, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிக்க கடவார்கள். நிறைய பேருக்கு இந்த வசனம் தெரியும், ஆனால் இதில் இருக்கிற எல்லா நம்பிக்கையும் மற்ற வார்த்தையெல்லாம் விட்டுட்டு எண்ணெய் பூசி, அதில் தான் நிறைய பேருக்கு அட்டென்ஷனே போகுது, கவனமெல்லாம் அங்கே தான் போகுது. ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாதான் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாதான், ஏதாவது ஒன்று கையில் பிடிச்சாதான் அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். இயேசுவின் நாமம் கையில் பிடிக்கிற அளவுக்கு இல்லை, உள்ளத்தில் இருக்குது, வாயை திறந்து சொல்கிறோம். இங்கே கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம் பண்ணுறார அதை விட்டுருவாங்க, எண்ணெய் பூசினார அதை மட்டும் எடுத்துக்கிறது. அதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணும்பொழுதே சர்ச்சுக்கு வரும்பொழுதே எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுறாங்க, வாங்கிட்டு வந்து எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுங்கன்றாங்க. எண்ணெய்க்கு ஜெபம் பண்ணி எண்ணெய் உங்களுக்கு சுகம் கொடுக்கறது அது ரெண்டாவது பட்சம், ஜெபம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டு. எண்ணெய் எதுக்கு இங்கே உரைக்கப்பட்டதுன்னா, பரிசுத்த ஆவியை குறிக்கும்படியாக தான் இங்கே எண்ணெய் பூசி அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டது. எண்ணெய் பூசின்னும் பொழுது லிட்ரலாக எண்ணெயும் பூசினாங்க, அது எதுக்கு அடையாளமாக இருந்ததுன்னா, அபிஷேகம் பண்ணுவதற்கு, ஆவியின் நிறைவை பெறுவதற்கு அவர்கள் எண்ணெய் பூசி ஆவியான ஒருவனோட கூட இருக்கிறார் என்பதை வலியுறுத்தும்படியாய் எண்ணெய் பூசப்பட்டது. அப்போ எப்படி ஜெபம் பண்ணால் விடுதலை, எப்படி ஜெபம் பண்ணால் வியாதியிலிருந்து விடுதலை, கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபம். அல்லேலூயா. அப்போ முதலாவது யார் ஜெபம் பண்ணணும், ஊழியக்காரர் தாங்க ஜெபம் பண்ணணும், இல்லை முதலாவது நீ தான் ஜெபம் பண்ணணும், முதலாவது நான் தான் ஜெபம் பண்ணணும். நம்முடைய தேவைகள், நம்முடைய குறைகள், நம்முடைய வேதனைகளிலே நம்ம ஜெபம் பண்ணணும், பிறகு கூப்பிடலாம், தப்பு இல்லை. அவர்கள் வந்து எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் சபையின் மூப்பர்களை வரவழைங்கன்னு சொன்னாரு, உங்க ஜபம் கேட்கப்படாதுன்றதுனாலேயா அவங்கள வரவழைக்க சொன்னார், அப்படி கிடையாது. அவர்கள் வந்து உங்களுக்கு
வசனத்தை சொல்லுவார்கள், சத்தியத்தை எடுத்து வைப்பார்கள், ஆறுதல் படுத்துவார்கள், வேதத்தின் அறிவை பூட்டுவார்கள். அதனால்தான் மூப்பர்களை வரவழைங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் வசனம் கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வரும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்குள்ள நம்பிக்கை வரும், நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார், அவர் சாவுக்கேதுவான உன் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர் என்பதை காட்டும்படியா தான் எண்ணெய் பூசி ஜபிக்கிறார்கள். எண்ணெயில் எதுவும் கிடையாது. எனவே கர்த்தருடைய நாமத்தினாலே ஜபிக்கணும். ஏன் மூப்பர் வரணும்? தேவனுடைய வார்த்தையின் அறிவு நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சூழ்நிலையில கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு வசனம், ஆறுதல், அறிவுரை, புத்தி சொல்லுதல் இதெல்லாம் தேவை. அதனால தான் மூப்பர் வராரு. ஆனா ரொம்ப முக்கியம் எது? கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோமே அதுதான் முக்கியம். இயேசுவின் நாமம் மாத்திரமே நமக்கு பதிலை கொடுக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 4:14. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். எது நிமித்தம் நிந்திக்கப்பட்டால்? நோட் பண்ணணும், கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம். ஃபார் த சேக் ஆஃப் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ், கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், வெட்கம் உண்டானால், நிந்தை உண்டானால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை நினச்சி அழக்கூடாது, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்களே, நான் ஆண்டவர் தானே சொன்னேன், அவர் நாமத்தை தானே நினச்சேன். அப்படி ஒரு நிந்தை வந்ததுன்னா, இயேசுவின் நாமத்தினாலே நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவங்க தான் தூஷிக்கிறாங்க, ஆனால் நீங்கள், உங்களாலே அவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்து நிமித்தம் எங்கெல்லாம் நம்மளை துரத்துறாங்களோ, எங்கெல்லாம் வெட்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்மளை கனவீனப்படுத்துகிறார்களோ, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேணாம். ஆவியானவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறார், அவர் உயர்த்தப்படுகிறார். மகிமையுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தைக்காக பயப்படக்கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. நாம் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனென்றால் அவர் நம் மூலமாய் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். எப்படி நம்மளுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? முதலே வாசித்தோம் இல்லையா, அவருடைய நாமத்தினாலே நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப இன்றைக்கு பாவ மன்னிப்பு எப்படி கிடைச்சது? இயேசுவின் நாமத்துல கிடைச்சது. ரட்சிப்பின் ஒரு பகுதி அது. அப்ப ரட்சிப்பின் மற்ற அம்சங்கள், மற்ற நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசுவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1 யோவான் 3:23. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல், நோட் பண்ணிக்கணும், விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கட்டளையாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வந்துடலாம், மற்றதெல்லாம் எப்படியோ சமாளிச்சுக்கிறேங்க, செஞ்சிடலாங்க, நாமத்தை சொல்லிடலாங்க அப்படின்றோம். இங்கே சொல்கிறாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து. விசுவாசமாக இருக்கிறோமா? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறோமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? அவர் நமக்கு கட்டளை இட்டபடி. கட்டளை ஒன்று கொடுத்துருக்கிறார், 10 கற்பனையை 2 கற்பனையாக மாற்றினார். அந்த 2 கற்பனையும் சேர்த்து ஒரே இதாக ஆக்குனாரு. என்ன கட்டளை? அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. அவங்கவுங்க தான் நிதானிக்கு,
உடனே மற்றவங்கள பார்க்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்றுட்டோம், அவருடைய பிள்ளையாயிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்? அன்பாக இருக்க வேண்டும். அன்பாக இருக்கிறதுக்கு நிறையா சொல்லிட்டார், நிறையா இயேசுடைய டீச்சிங்ஸே நிறையா சொன்னார். எப்படி அன்பாக இருக்கணும்? உன்னை நீ நேசிப்பது போல் பிறனை நேசினார். அதை விட வேறு எக்ஸாம்பிளே வேணாம். ஏன்னா நம்மளை தானே நம்ம நேசிப்போம், நம்மளை தானே நம்மளுக்கு ரொம்ப இஷ்டம். நம்மளை ஏதாவது சொல்லிட்டா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்றோம்ல. அப்போ என்ன நான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்றவங்களை என்னன்றாரு, உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசி. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு செய்யுங்கள்ன்றாரு. இதெல்லாம் அன்பு. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது மற்றவங்க உன்னை எப்படி கனப்படுத்தணும், மற்றவங்க உனக்கு என்ன கொடுக்கணும், மற்றவங்க உன்னை எப்படி கவனிக்கணும், இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அப்படியே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் தேவனுடைய அன்பு. அது கர்த்தருடைய கற்பனை, கட்டளை, ஆப்ஷன் கிடையாது. முடிஞ்சால் செய், இல்லைனா இல்லை, அப்படி இல்லை, செஞ்சே ஆகணும். ஏன்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம், நாம் அதை செய்ய வேண்டும். 1 யோவான் 5:13, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல், நோட் பண்ணிக்கோங்க, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். 2 தடவை சொல்கிறார். எப்பொழுதும் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரிப்பிட்டேஷன். திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லப்பட்டுச்சுன்னா அது ரொம்ப முக்கியம். இங்கே தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கவும் சொல்கிறாரு. 2வது, தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு. அப்போ அந்த நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எழுதுறாரு. 14:15 தான் நமக்கு எழுதுகிற அந்த சத்தியம். என்ன சொல்கிறாரு? நீ எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் செவி கொடுப்பார், பதிலும் கொடுப்பார். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தருணம். எந்த தருணம்? எதை வேணாலும் கேளு, எப்படி கேட்டாலும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் அதை உனக்கு தருவார். அப்போ இவ்வளோ வசனம் ஏன் வாசிக்கிறோம்? இன்னும் நிறையா இருக்குது, வாசிக்க நேரம் இல்லை. ஆனால் இத்தனை வசனங்கள் இயேசுவின் நாமத்தினால என்னென்ன கிடைக்கும், எப்படி செய்யணும், எப்படி கடிந்து கொள்ளணும், எப்படி திருந்தணும், எப்படி பாவ மன்னிப்பு பெறணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி குறைகள் நீக்கப்படணும், எப்படி சுகமாக்கப்படணும், எல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கிறோம்னா, அன்றாட வாழ்க்கையிலே தேவன் நம் வாழ்விலே மகிமைப்படும்படியாய் நாம் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேணும். நாம் இந்த காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அற்புதங்கள் நிறைந்ததாய், விடுதலை நிறைந்ததாய், மேன்மையுள்ளதாய், மகிமையுள்ளதாய் இருக்கணும். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடந்ததெல்லாம் இப்போ ஏன் நடக்கலை? இல்லைங்க, அதெல்லாம் இப்போ நடக்காதுங்க அப்படின்றாங்க. ஏன் நடக்கலைன்னா, இப்போ நாமத்தை விசுவாசிக்கிறதில்லை, அந்த இயேசுவின் நாமத்தை நம்புகிறதில்லை, விசுவாசிக்கவில்லை, உச்சரிக்கவில்லை, புறப்பட்டு போகலை, வசனத்தை பிரசங்கிக்கலை, சுவிசேஷத்தை அறிவிக்கலை. வேதம் சொல்லுது, அவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்போ ஏன் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இந்த விடுதலை இல்லை? ஏன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படி இல்லைன்னா, நாம் இந்த அறிவை அடைந்து கொள்ளலை. அதுக்கு தான் இது நம்ம பார்க்குறோம். இயேசுவின் நாமம் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும், இப்போ வாசித்தோம் இல்லையா, அத்தனை மேன்மைகள், அத்தனை அதிகாரங்கள், அத்தனை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி எல்லாரும் எப்படி ஆயிட்டோம்னா, ரொம்ப திருப்தி ஆயிட்டோம். அங்கே போனாங்க சுகத்துக்குன்னா அந்த இடம் போகணும். எப்படி டாக்டர்ஸை பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இப்போ ஊழியக்காரை பார்க்குறாங்க. சுகம் வேணும்னா அந்த அங்கே போயிடுங்க. அவர் அதே தாங்க ஜெபம் பண்ணுவார். அவர் 3 நாள் 4 நாள் உபவாசத்துலேயே இருப்பார். நம்ம போய் உக்காந்தா போதும்,
நம்மளுக்கு சோகம் கிடச்சிரும். அதுதான் விரும்புகிறாங்க. இவங்க ஒன்றும் செய்கிறதுக்கு விரும்பலை, நாமத்தை விசுவாசிக்க விரும்பலை, வசனத்தை தெரிந்து கொள்ள விரும்பலை. அங்கே போகிறோமா? அங்கே போகலாம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்தர் ஒருத்தருக்கு கொடுக்கல, ஒரு சிலருக்கு கொடுக்கல, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நான் எப்பொழுதுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தில் ஏஜென்சிஸ் கிடையாது, டீலர்ஷிப் கிடையாது, எல்லாம் அவர் தான் டைரக்ட் கான்டாக்ட். அவர்கிட்டேருந்து நேராக நம்மளுக்கு கிடைக்குது. அவர் சொல்கிறார், நானே கூட சொல்ல வேண்டியதில்லை, நீ நேராக கேட்டு வாங்கிக்கோ, அப்பா கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, என் நாமத்தை மாத்திரம் சொல்லு வாங்கிக்கோ அப்படின்றார். நோ டீலர்ஷிப், நோ மிடில் மேன், நோ ஏஜென்சிஸ், நேரடியாய் நாம் தேவனிடத்தில் தொடர்பு கொள்ளுகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டால் தேவனுடைய அற்புதத்தை பெற்று நாம் வாழ முடியும். இயேசு இவ்வுலகில் இருந்தபோது ஒரு வீட்டில் அவர் உபதேசித்து கொண்டு இருக்கிறார். ஒரு திமிர்வாதக்காரன், ஏந்திரிக்க முடியாது, படுக்கையோடு தூக்கின்னு வராங்க கட்டிலோட. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம். படுக்கையோடு தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வந்து பார்த்தா உள்ள நுழைய முடியல, ஜனம் வெளியே வரைக்கும் அப்படியே இடித்து பிடிச்சி உக்காந்துட்டுருக்குறாங்க. எப்படி அவரை உள்ளே கொண்டு போகிறது? உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நாலு நண்பர்கள் தூக்கிட்டு வந்தாங்க, நாலு நண்பர்களும் ஒரு ஐடியா போட்டாங்க. ஐயோ இப்படிலாம் போக முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, மேலே கூரை தான் இருக்குது, அந்த கூரையை பிரிச்சிடலாம். கூரையை பிரிச்சுட்டு நேராக ஏசு நிற்கிறாரு அங்கேயே இறக்கிடலாம். அப்போ யாரும் ஒன்று அவர் கண்ணுக்கு நேராக படம் அங்கே இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிறாங்க. இயேசு அதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளோ பெரிய விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதே, நண்பர்களுடைய விசுவாசத்தை பாராட்டினார். இவ்வளோ விசுவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்றார், அவன் சுகம் பெற்றுக்கிட்டான். ஆனால் இன்றைக்கு அதே இயேசு உனக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவும், கிரியைகளை செய்யவும், அதைவிட மேலான கிரியைகளை செய்யவும் அவருடைய நாமத்தை நம் கரங்களிலே கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதம் என்னாங்க, இது சின்னதே நடக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க இவ்வளவு பெருசா சொல்றீங்க. ஆமா, மரித்தோரை இயேசு எழுப்பினார். மரித்து போன உன் சூழ்நிலைகளை எழுப்ப இயேசுவால் முடியும். மரித்து போன உன் பிரச்சனைகளை இயேசுவால் எழுப்ப முடியும். அவர் இறங்கி வர வேண்டியதில்லை. அவர் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவர் செயல்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு நாமத்தை கொடுக்காம போயிட்டு எல்லாரும் பாஸ்டர்கிட்ட தான் போகணும், சபைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படின்னாக்க என்ன ஆகும் நிலைமை? ஒவ்வொருத்தரும் கட்டில் தூக்கிட்டு அலையணும் ஒவ்வொரு இடமா. அன்னைக்கு இயேசுவை தேடி கட்டில் தூக்கிட்டு வந்தாங்க, இன்னைக்கு இயேசுவை தேடிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடாத, உன் கையில் இந்த அதிகாரத்தை கொடுக்குறோம், கையில் வல்லமையை கொடுக்குறேன், உன் கையிலே இந்த வல்லமை அதிகாரம் உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அற்புதங்களை செய்கிறவர் உனக்குள் வாழ்கிறார், அந்த நாமத்தின் அதிகாரம் உனக்குள் இருக்கிறது, எனவே நீங்கள் அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆமேன், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். போதகர்கள் அவசியம், மூப்பர்கள் அவசியம், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் அவசியம். ஆனால் அவங்க எல்லா பாரத்தையும் சுமக்க முடியாது. எல்லா பாரத்தையும் கொண்டு போய் அவர் மேலே வச்சுட்டு அவர் தாங்க ஜெபம் பண்ணும், அவர் தாங்க இது பண்ணும், அவர் தாங்க இது பண்ணும், அது கிடையாது. உனக்கும் தேவன் அதிகாரம் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். போதகர்கள் பிரசங்கிப்பார்கள், தேவனுடைய வார்த்தையை போதிப்பார்கள், அறிவுறுத்துவார்கள், புத்தி சொல்லுவார்கள். விசுவாசிப்பதும் தேவனுடைய நாமத்தை உபயோகிப்பதும் உன் கரத்திலே இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? இந்த இயேசுவின் நாமம் ஒவ்வொரு நாளின் தேவைகள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுதின தேவைகள், சுகம், பாதுகாப்பு, விடுதலை, வேலை, சம்பள உயர்வு, பொருளாதார செழிப்பு, இன்னும் எல்லாவித நன்மைகள் அனைத்தையும் இவ்வுலகில் பெற்று வாழ கர்த்தர் நமக்கு இயேசு என்கிற நாமத்தை கொடுத்திருக்கிறார். அனைத்து நன்மைகளையும் நமக்குள்ளேயே நம்ம நாக்கிலே வச்சிட்டார். அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது, அது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. வேற எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, மலை ஏற வேண்டியதில்லை, சமுத்திரத்தை தாண்ட வேண்டியதில்லை,
உனக்குள் தேவன் வல்லமையை வைத்திருக்கிறார், இயேசு என்கிற நாமத்தை வைத்திருக்கிறார். உன் வாயினால் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அந்த நன்மைகளை நீ எடுத்துக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து நன்மைகளும் உனக்குரியதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யோவான் 14, யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 பார்ப்போம். யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அப்போ இயேசு பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே அவர் பிளான் பண்ணி ஆயத்தம் பண்ணி இதெல்லாம் அவர் உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாலே இதெல்லாம் பிரசங்கிக்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு சீஷர்களுக்கு. மேலான காரியங்களை செய்வீர்கள், இதைவிட அதிகமான காரியங்களை செய்வீங்க. என்ன செய்யணும்? என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் செய்யும்பொழுது இதை செய்ய முடியும்னு 13 அதை கண்டினியூ பண்ணி சொல்கிறாரு. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் அதை செய்வேன். யோவான் 16 வாசிக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் உனக்கு தருவார்னார். யோவான் 16 நம்முடைய மூல வசனம் வாசித்தோம் இல்லையா, அதில் எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அதை உங்களுக்கு தருவார். இங்க எப்படி சொல்றாரு பாருங்க, யோவான் 14:13 நாம் இயேசுவின் நாமத்தை தான் உச்சரிக்கிறோம், நம்முடைய வாய் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறது, உள்ளம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்குது. இயேசுடைய வேலை என்ன? நம்ம என்ன சொன்னோமோ அதை செய்கிற வேலை. ஆமேன். அப்போ இயேசு என்கிற நாமம் நமக்குள் அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு தேவையான அனைத்தையும் முதல்ல சொல்லிட்டாரு, நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதையும் செய்வான், அதைவிட மேலான காரியங்களையும் செய்வான், பெரிய காரியங்களையும் செய்வான் சொன்னார். அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் என்னெல்லாம் செஞ்சாருன்னு தெரியும். கானா ஊரிலே அந்த தண்ணீரை திராட்சமாக்கினதிலிருந்து, மரித்தோரை உயிரோடு எழுப்பினதுலேருந்து, எல்லா அற்புதத்தையும் கண்ணார கண்டவர்கள், காதார கேட்டவர்கள். அதனால தான் சொல்கிறாரு, நான் செஞ்ச கிரியையும் செய்வீங்க, அதைவிட பெரிய கிரியையும் செய்வீங்க. அதுக்கடுத்து சொல்லி கொடுக்குறாரு எப்படி கேட்கணும்ட்டு. 13 சொல்கிறார், 13:14 ரெண்டுத்துலேயுமே சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ரெண்டாவது திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும். பாருங்கள், இந்த ரெண்டு வசனத்திலும் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் நீங்கள் வருது, என் நாமத்தினாலே என் நாமத்தினாலே வருது, எதை கேட்பீர்களோ எதை கேட்டாலும் வருது, அதை நான் செய்வேன், அதை செய்வேன் வருது. மிக 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 முக்கியம், இதை தான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இயேசுவின் நாமத்திலே எதை கேட்பீர்களோ பிதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியாய் இயேசு அதை நமக்கு செய்வார். அப்போ நம் வாயிலே தேவன் அந்த மகத்துவத்தை வைத்திருக்கிறார், அந்த வார்த்தையை வைத்திருக்கிறார், அந்த வார்த்தையினாலே நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அதனால்தான் இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்கும், நம்முடைய நாம் செய்கிற வேலைகளிலும், நம்முடைய சம்பளம், நம்முடைய உயர்வு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொருவருடைய காரியத்தை குறித்தும் கர்த்தர் உன்னையும் என்னையும் தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? நம்ம சொல்றத தான் அவர் செய்வார். நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க சொன்னாங்கங்க, அவங்க சொன்னது சரியா ஆயிடுச்சுங்க, நீங்க அப்படி நம்புனீங்கன்னா சரியா தான் ஆகும். நான் அப்படி நம்ப மாட்டேன், அவங்க சொன்னதை நான் நம்ப மாட்டேன், என் அப்பா சொல்லியிருக்கிறத நம்புவேன், இயேசுவின் நாமத்தை நம்புவேன், அந்த இயேசுவின் நாமத்திலே நான் என்ன சொல்லுகிறேனோ அதுதான் நடக்கும், அதை தான் நான் விசுவாசிப்பேன்.
எங்களுக்கு தெரிந்த ஒரு தாயார் இருந்தாங்க. அவங்க குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அந்த அம்மா சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்வாங்க. கரெக்டாக சொன்னாங்க பார், அவன் அப்படி ஆவான்னா அது நடந்துச்சுப்பார், இவங்க எப்படின்னா அது நடந்துச்சுப்பார் அப்படின்வாங்க. என் பசங்களை பற்றி ஒரு சில காரியம் சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் அதை நம்ப மாட்டேனே, ஏன்னா நான் சொல்கிறது தான் என் பிள்ளைங்களுக்கு நடக்கும். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்தை நான் என் வாயினாலே அறிக்கையிடுகிறேன், ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை குறித்து நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், இயேசு நாமத்தில் சொல்கிறேன். அதுதான் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என் ஊழியத்திலையும் நடக்கும். ஆமேன். இப்படி தான் நீங்கள் இருக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னது நடக்கும், அவங்க சொன்னது நடக்காது. நீ எதை விசுவாசிக்கிறாயோ அதுதான் உனக்கு நடக்கும். உன் வாயினாலே நீ எதை உரைக்கிறாயோ அதை தான் செய்வேன்றார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கு இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. உன் வாழ்வு மேன்மைப்பட வேண்டுமோ, உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமோ, நீ உயர்த்தப்பட வேண்டுமோ, கர்த்தருடைய நாமம் உன் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அங்கே இங்கே ஓடுறதை விட்டுட்டு, நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே குடும்பத்திலே எங்களை அப்படி தான் வளர்த்தாங்க. சிறு வயது முதற்கொண்டு நாங்கள் போதகரின் குடும்பம் தான். எங்கள் குடும்பத்துக்கு பிரசித்தி பெற்ற அந்த நாளில் பிரசித்தி ஆகலை, ஆனால் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே அவங்க அப்போ தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு உலகமெங்கிலும் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகளாய் ஊழியர்களாய் இருந்தார்கள். அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது கூட நாங்கள் ஒரு காலம் யார்கிட்டையும் போய் தலையை கொடுத்து எங்களுக்கு என்ன சொல்கிறார் ஆண்டவர்னு கேட்டது கிடையாது. 5 வயசில் இந்த புத்தகத்தை எங்கள் கையில் கொடுத்தாங்க. படிக்கும்பொழுது இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. இதை தான் படித்தோம், இதை தான் நம்பினோம், மனுஷனை நம்பலை. அவங்க ஜெபிச்சாங்க, அவங்க அநேக காரியங்களை சொன்னாங்க, அவைகள் நிகழ்ந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை முன் வச்சு தான் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு தான் முதலிடம் கொடுப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தருடைய பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன் சொல்லப்பட்டது? ஏன்னா ஜனங்க இன்னைக்கு மனுஷனை நாடி போகிறாங்க. மனுஷன் அப்படி வச்சுட்டான், நான் வந்தால் தான் சுகம் கிடைக்கும், நான் என்கிட்ட ஜோம் பண்ணால் தான் விடுதலை கிடைக்கும், நான் சொன்னால் தான் நடக்கும், நான் இந்த பொண்ணு கரெக்டுனா தான் கல்யாணம் பண்ணுவாங்க. நமக்கு தேவன் அவர் பேசுகிற தெய்வம், அவர் காண்கிற தெய்வம், அவர் உயிருள்ள தெய்வம், அவருடைய பிள்ளை நம்ம. நாம் அவரோடு இணைந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவருக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரை பற்றி கொள்ளணும், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளணும், அவருடைய வார்த்தையின் அறிவு வேணும். அப்பொழுது நாம் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டவர்களாய் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து இயேசுவின் நாமத்திலே நாம் பேசும் பொழுது காரியங்கள் வாய்க்கும். கர்த்தர் அதை செய்கிறவராயிருக்கிறார். இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அதை எப்படி அழித்தாரு? இந்த உலகத்தில் வெளிப்பட்ட போது, உலகத்தில் வாழ்ந்து காட்டின போது சாத்தானை அழித்தார். சிலுவையிலே அவர் மரித்த போது சாத்தானை வெளியரங்க கோலமாக்கி அவன் பேரிலே வெற்றி சிறந்து அதிகாரம் வல்லமையை பிடுங்கினார். இன்றைக்கு உன் மூலமாய் என் மூலமாய் இயேசு சாத்தானை ஜெயித்து கொண்டிருக்கிறார். சாத்தான் தோற்று போனவன், இயேசு ஜெயித்தார். நல்லா சொல்லணும், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார். எப்படி இன்னைக்கும் ஜெயிக்கிறார்னா, நீயும் நானும் இயேசு என்கிற நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அவருடைய நாமத்தை விசுவாசித்து வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இயேசு ஜெயிக்கிறார், சாத்தான் தோற்று போகிறவன். அதனால்தான் சொல்றேன், மனுஷனை நம்பாதீங்க, இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவன் நமக்கு அந்த நாமத்தை அதிகாரபூர்வமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். நான் ஒரு புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணினேன், கென்னத் ஏகின் என்பருடைய ஒரு புத்தகம். அதில் ஆங்கிலத்தில் ஹவு டு ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட் அப்படின்னு போட்டிருந்தது. தமிழில் அப்படி போட்டால் சரியாக வராது. அதனால் அப்படி என்ன தலைப்பு கொடுத்தேன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிப்பது எப்படி.
அப்போ ஹவு டு ரைட் யுவர் ஓன் டிக்கெட் வித் காட்னா, நீங்கள் உங்கள் டிக்கெட்டை நீங்களே எழுதிக்கணுமா? அப்படி யாராவது நம்மளுக்கு கொடுத்தா எப்படி எழுதுவோம்? உலகம் சுற்றும் வாலிபர்களாக போகணும்னு சொல்லிட்டு எல்லா ஊரும் போட மாட்டோமா? ஃப்ரீயாக டிக்கெட் தரேன், எங்கெங்கே போகணும் எழுதி கொடுங்கன்னு சொல்லி உங்கள் கையில் ஒரு பேப்பரை கொடுத்தா என்ன எழுதுவீங்க? உங்களுக்கு தேவையானதெல்லாம் எழுதுவீங்கல்ல, எங்கெங்கே போகணுன்னெலாம் எழுதுவீங்கல்ல. அந்த ஊழியர் சொன்னார், அதே மாதிரி தான் இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ நீ தான் எழுதணும். உன் நாவு என்கிற எழுத்தாணியினால் நீ எழுதணும். உன் இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசுகிறதே, அது எழுத்தாணியை போல இருக்குது, அதில் எழுது. உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்துக்கொள், அதை தேவன் நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்திலே நீ செய்யும் பொழுது கர்த்தர் நிறைவேற்றுவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த போதகத்தை நாம் கேட்போம். காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் சந்திப்போம். இப்பொழுது திருவிருந்து பங்கு கொள்ளப் போகிறோம், எனவே ஆயத்தமாயிருங்கள், திருவிருந்திலே பங்கு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் திருவிருந்தில் வந்திருக்கிறோம். ஆகவே இப்பொழுது திருவிருந்தாரம் உங்கள் கரங்களில் அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு இப்போது இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கு என்று சொல்லி நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்கிறார். சரீரம், சரீரத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 11 சொல்லும் பொழுது அவர் சரீரத்தை குறித்து சொல்கிறார், இந்த சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட வேண்டிய சரீரமாக இருக்கிறது, நினைவு கூறும்படி செய்யுங்கள். அப்போ அவருடைய சரீரம் எதற்காக பிற்கப்பட்டது? இதை நம்ம நினைவு கூறணும், நிதானிக்கணும். சும்மா வந்து இது கடமைக்காக இதை நம்ம செய்யக்கூடாது. ஏதோ மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த திருவிருந்தில் பங்கு பெறணும் அப்படிப்பட்ட ஒரு கட்டாயத்தினால் நீங்கள் செய்யக்கூடாது. இதை புரிந்து அறிந்து செயல்படணும். அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தாரே, எதற்காக கொடுத்தாரு? எனக்காக தான். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என் நோய்கள் அனைத்துக்காக அவருடைய சரீரத்தையே பிற்க கொடுத்தார். அதை குறித்து அவர் சொல்கிறார், இது என்னுடைய சரீரமாக இருக்குது, நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய சரீரம் பிற்கப்பட நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாக, எங்களுக்கு பதிலாளாக நம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தீர். ஒழுகிற நிலத்தை போல் ஆயிற்று, சாட்டையில் அடித்தார்கள். அத்தனை அடிகளும் எங்களுடைய உபாத்தியங்கள், எங்களுடைய உபாதைகளுக்காக, எங்களுடைய நோய்களுக்காக, எங்கள் பலவீனத்துக்காக ஏற்றுக்கொண்டீர். அதை நிதானிக்கிறோம். இப்போது அப்பத்தை புசிப்போம். ரசத்தை எடுத்து சொல்லுவோம், இது எனக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் புதிய உடன்படிக்கை ரத்தமாக இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் என் குற்றத்துக்காக, குற்றத்து நிமித்தமாக வந்த தண்டனைக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்படுவதை நினைவு கூறுகிறேன். பாவியாக என்னை நீதிமானாக்க இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. என் பாவங்களை கழுவுகிற ரத்தம், என் பாவங்களிலிருந்து என்னை சுத்திகரிக்கிற ரத்தத்தை நினைவு கூறுகிறேன். ஆமேன். இப்போது நாம் ரசத்தை பானம் பண்ணுவோம்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துலையே வீட்டில் அங்கங்கே இருக்கவங்க நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பந்தியிலே பங்கு பெற எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்து நன்றி. ஆவியானவரே நன்றி. ஓ, ஒவ்வொரு இடத்திலும் இந்த பந்தியிலே பங்கு பெற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாக, சரீரத்தில் பலன் உண்டாக ஜெபிக்கிறேன், இருதயத்திலே பலன் உண்டாக ஜெபிக்கிறேன், சிந்தையிலே பலன் உண்டாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அவர்களை பலப்படுத்துவீராக. பாவத்தின் மேல் வெற்றி உண்டாக ஜெபிக்கிறேன். அடிக்கடியாக பாவ சோதனையிலே விழுந்து போகிறவர்களுக்கு பலன் உண்டாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். புதிய பலன் கிருபை ஆட்கொள்ளட்டும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரா இயேசுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையும் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமேன். வி லவ் யூ. காட் பிளஸ் யூ.